அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆ வணக்கம், சொல்லுங்கண்ணா. உங்களை பற்றி நீங்களே வந்து அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. நான் என் பேர் சுப்பிரமணியம். நான் அவினாசியில் ஒரு ஷாப் வச்சுருக்குறேங்க. ஒரு ஷாப் வச்சுட்டு அப்படியே மோட்டார் ரீவேடிங் பண்ணிவிட்டு சப்பு மோட்டர் இதுக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு நம்ம தொழில் அப்படியே போயிட்டுருக்குதுங்க. ஆனால் திடீர்னு எப்படி இந்த மாதிரி ஒரு வண்டி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுங்க? தோட்டத்தில் அம்மா தம்பிகள் தோட்டத்தை வேலை செய்கிறாங்க. எது சும்மா தூக்கி கொண்டுட்டு போய் எது பண்ண முடியறதில்ல. சரி, ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சிரமமாக இருக்குதுன்னு சொல்லும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, சரி இதுக்கு உண்டான ஒரு ஐடியா பண்ணி ஒரு வண்டி ஒன்று போடுவோம் அப்படின்னு போட்டோம். தோட்டத்து யூஸ்க்கு வேணுமே அப்படின்னு அந்த வண்டி வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது. எப்படின்னா, தோட்ட காட்டுக்குள்ளே எந்த வப்பொழி வரப்பு இருந்தாலும் நேக்க அப்படியே எழுத்துட்டு போய்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தேங்காய் எடுக்கலாம், மசால் புல் வெட்டலாம், ஒரு குப்பை வண்டி போடலாம், குப்பையெல்லாம் போட்டு அப்படியே ஒரு ரெண்டு வண்டி இழுக்க உடம்புல எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வண்டி கூப்பிடணும்னா ஒரு 1000 ரூபா செலவு பண்ணால் தான் போய் குப்பை கொண்டாந்து கொட்ட முடியும். இது அப்படி இல்லை. அப்சால் ஒரு மணி நேரத்தில் அந்த வேலையை நாம் முடிச்சிடலாம். ஒரு ரெண்டு பேர் இருந்தால் போதும், ஒரு மணி நேரத்தில் குப்பையை கொண்டு போய் கொட்டிடலாம். அப்புறம் நம்ம தேங்காய் வந்து ஒரு சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானம் வரைக்கும் எடுக்கிற காய் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம சிம்பிளாக ரெண்டு பேர் எடுத்து வீடு கொண்டு வந்துடலாம். சும்மா தூக்குற வேலை, இந்த உடம்பு வலிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது வந்து பொசிஷன் நல்ல விதமாக வச்சு போட்டதுனால வண்டி விசுக்குனு சாயாது. ஒரு வரப்பு மேலே ஏற்றும் போது வெகு ஜாக்கிரதையே பார்த்து ஏற்றினா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துளி இடம் இருந்தால் வண்டி அலங்காப்பளம் மேலே வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வண்டி வந்துட்டு ஒரே ஆள் எழுத்துட்டு போயிடலாங்களா? ஒரே ஆள் எழுத்துட்டு போகலாம். அது அளவான லோடு போடுச்சுனாக்கா ஒரே ஆள் எழுத்துட்டு போகலாம். கொஞ்சம் லோடு எச்சா போடுச்சுன்னா ரெண்டு பேர் வேணும். காட்டுக்குள்ளே போகல, மண்ணுக்குள்ளே கொஞ்சம் பதையும் ஈரமாக இருக்குதுன்னா அப்போ கட்டாயம் ரெண்டு பேர் வேணும். இல்லைன்னா ஒரே ஆள் இருந்தால் எழுத்துட்டு போய்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வண்டியில் எவ்வளோ லோடு கொடுக்கலாங்க? நீங்கள் எவ்வளோ கொடுத்து பார்த்துருக்கிறீங்க? இந்த வண்டியில் லோடுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சர்வசாதாரணமாக வந்து ஒரு 350-400 கிலோ வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். 350-400 கிலோ வரைக்கும் கொடுத்துருக்குறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி கொடுத்து இழுக்கும்போது காட்டுக்குள்ளே 350-400 கிலோ கொடுக்குனா காட்டுக்குள்ளேருந்து வரையில் வந்து கொஞ்சம் வெகு ஜாக்கிரதையே வரணும். மூணு பேர் வேணும். மினிமம் ஒரு 200 கிலோக்குள்ளே போட்டோம்னா ரெண்டு பேர் இருந்தாலே அல்டிப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. 150 கிலோ கொடுத்த அப்படிங்கன்னா ஒரே ஆள் எழுத்து ஒரு ஆள் இழுக்க முடிஞ்சுன்னா அவங்களுக்கு திறமை இருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்னா இழுக்கும்போது வந்து நம்ம கல் மேலே ஏற்றிடக்கூடாது. அசால்ட்டாக வந்து கல் மேலே ஏற்றிடக்கூடாது. ஏன்னா அது வீல் வீலுங்கிற போது ஒரு சைடு வந்து லோடு விசுக்குனா அது சாயறக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துடும். இப்போ பொலிமலை நம்ம ஏற்றுறோம்னாக்கா அந்த பொலியில் வந்து கல் இருக்கு கொடுந்ததுன்னா அதை தள்ளி விட்டுட்டு நம்ம இழுத்துட்டு வந்தோம்னா பிரச்சனை இல்லை. கல் மேலே ஏற்றிட்டோம்னா அது வண்டி தூக்குறதுக்கு தூக்கிவிடும். இப்போ ரெண்டு பேர் இருந்துட்டோம்னா அது தூக்காமல் நம்ம எழுத்துட்டு வந்துக்கலாம். சரி சரிங்க. இப்போ வந்துட்டு நம்ம வண்டியில் மூணு வீல் வந்து செட் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம், பின்னாடி வந்துட்டு ரெண்டு வீல் தாங்குறக்காகவும் இருக்கும். முன்னாடியும் வந்து அந்த வெயிட் வந்து முன்னாடி வீல்லையும் வந்து ஷேர் ஆகிக்கும். ஷேர் ஆகிக்கும். அது மட்டும் இல்லாமல் 360 ரேடியஸில் திரும்புற மாதிரி வச்சுருக்கீங்க. ஆமாம், அதனால் இந்த வண்டி வந்து பேலன்ஸ்டாக நிற்கிது. மூணு வீல் இருக்குது. மூணு வீல். ஆமாம், எவ்வளோ வேணால் ஒரே ஆள் வந்து லோடு பண்ணிக்கலாம், ஒரே ஆள் நகர்த்திக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இந்த வண்டி வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சுங்க? ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 23000 ரூபா எனக்கு வருது. 23000 ரூபா வருதுங்க. அதாவது செய்கிற கூலி எல்லாம் பினிசிங் பண்ணி எல்லாம் வந்து பக்காவாக பண்ணி எடுக்கல 23000 ரூபா வருது எனக்கு. அதாவது வந்து அந்த அளவுக்கு வந்து வெயிட்டுகள் போட்டு பக்கா பினிசிங் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வண்டி விசுக்குனு வந்து நம்ம போடுற வெயிட் கூடிய தாங்கணும், கெப்பாசிட்டி தாங்கணும். தாங்கணுங்கிற போது என்ன ஆகும்னா ஆங்கில அந்த அளவுக்கு வந்து நம்ம எவியை போட்டு நல்லா நீட்டாக ஜம்முனு முன்னாடி வந்து புஷ்ஷு கடைஞ்சி ராடு வாங்கி அடித்து பேரிங்கோட செட் பண்ணி நம்ம வீல் எப்படி வேணாலும் திரும்புகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அதே பார்த்தீங்கனாக்கா வண்டி வந்து என்ன இதுனாக்கா எப்படி சொல்கிறது, நீங்கள் போட்டு இழுக்கும்போது வந்து முன்னாடி வீலை தூக்கிடும் அப்படிங்கிறது பயம் இல்லை. பின்னாடி வந்து லோடு கம்மியாக வச்சுட்டு முன்னாடி போடும்போது அந்த வீல் வந்து தூக்காது. அதாவது வெயிட் பேலன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கிறேன். சரி சரி. அது வண்டிக்குடைய பின்னாடி வீலு வந்து கரெக்டாக செட் பண்ணி முன்னாடி வீலு இருக்கிற போது வந்து அவ்வளோவா தூக்காது. சரி சரி. வண்டியில் உள்ளே போடும்போது அந்த அதனுடைய கெப்பாசிட்டியில் அப்படியே இருக்குது. சரிங்க, வண்டி தூக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆள் ஒரு லேபர் கொடுத்து நீங்கள் வேணால் நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கிறீங்க, கிரில் ஒரு ஷாப்பு, மோட்டர் வைண்டிங்லாம் வச்சிருக்கிறீங்க. ஆமாம். இப்போ இந்த வண்டி செய்யணும் அப்படின்னா ஒரு ஆள் இல்லை நீங்களே செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குது இந்த வண்டி செய்கிறது? இந்த வண்டி சராசரியாக வந்து ஒரு 4-5 நாள் இது வரைக்கும் எடுக்குதுங்க. சரி சரிங்க. ஒரே ஆள் செய்கிறதுனா 4-5 நாள் வரைக்கும் எடுக்குங்க. சரிங்க. இப்போ வந்துட்டு நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த வீல் மட்டும்தான் வந்து பழைய மார்க்கெட்டில் வாங்கி போட்டிருக்கிறோம். ஆமாம். இந்த வீலும் சேர்ந்து நம்ம புதுசாகவே வேணும் அப்படிங்கிற மாதிரி புது வீலாக தான் எனக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வச்சாங்க? புது வீல் புது டயர்னா இதுலேருந்து என்ன ரேட் எஸ்டன்னு வருதோ சரிங்க அந்த உண்டான காசு எச்சு வரும், எக்ஸ்ட்ரா வரும், எக்ஸ்ட்ரா வரும். இல்லை வீலே அவங்க வாங்கி கொடுத்தாலும் நம்ம போட்டு கொடுத்துடலாம். வீலே வாங்கி கொடுத்தாலும் நம்ம போட்டு கொடுக்கலாம். போட்டு கொடுக்கலாம். ஆ, போட்டு கொடுத்துடலாம்.
இப்போ இந்த வீல் வாங்குறோம்னாக்கா அந்த மூணு வீலுக்கு நம்ம 3000 எனக்கு கம்மி ஆகுதுனாக்கா, மூணு வீலுக்கும் சேர்ந்து ஒரு வீல் வந்து 900 வேலு 927 2700 கம்மி ஆகுது, 2700 நாங்கள் கம்மியாக வாங்கிக்குவோம். அதே வந்து புது வீல் போடுச்சுனாக்கா அந்த 2700 கழிச்சுட்டு அந்த புது வீலுக்கு என்ன அமௌண்ட் வருமோ அந்த வீலுக்கு உண்டான காசு எக்ஸ்டன் பண்ணி நாங்கள் வாங்கிக்குவோம். அப்படி பண்ணிக்கலாங்க. சரிங்க, இது வந்து நம்ம வந்து இப்போ இது வந்து காட் மாதிரி தான் பண்ணியிருக்கோம், அதாவது கை வண்டி மாதிரி தான் வந்து இழுத்துட்டு போற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஆமா, இதுவே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம வெஹிக்கிள்லயும் கட்டி எழுத்துட்டு போலாமா, அதாவது ஒரு டூ வீலர்ல கட்டி இதை எழுத்துட்டு போறோம். தாராளமா எழுத்துட்டு போலாங்க, டூ வீலர்ல கட்டி பர்ஃபெக்டா வந்து எப்பவுமே நான் செட் பண்ணி வச்சுக்குவேன், கையில் இழுக்க மாட்டா அப்படிங்கிற நீங்கள் சொல்லும் போது என்னென்னா, முன்னாடி வீல் மாட்டாமையே வந்து டூலரில் இருக்கிற வீலில் இருக்குது, மேலே வந்து சிடி கழட்டிட்டு அதுக்கு ஆக்சுவலாக ஒரு பிளேட் வச்சு, இந்த வண்டியில் ஒரு பிளேட் வச்சு 4 போல்ட்டு போட்டோம்னா நீங்கள் எப்படி வேணாலும் என்ன லோடு கொடுத்தாலும் நீங்கள் எங்கே வேணாலும் ஓட்டிகிட்டு போய்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முன்னாடி வீல் வந்து இருக்கக்கூடாது அந்த வண்டியோடய நிற்கிறேன்னா, இல்லை அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய்க்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற போது எப்படிங்கன்னா, அதுக்கு வந்து வண்டி வந்து நிற்கணும்னா கீழே சாயருக்கெல்லாம் வந்து அதுக்கு போல்ட்டை கழட்டி விட்டோம்னா நிற்கிற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த வண்டி டிசைன் பண்ணியிருக்கிறீங்க, இதில் முன்னாடி வீலை எடுத்து ஒரு டூ வீலர் இருந்ததுன்னா அந்த டூ வீலரை டைரெக்டாக வந்து இதில் அட்டாச் பண்ணிடுறது. அட்டாச் பண்ணிக்கலாம் வந்து ஒரு டூ வீலர் வந்து இந்த வண்டிக்காகவே நம்ம வந்து ஒதுக்கிடணும். நீங்கள் ஒதுக்கலாங்க, ஒதுக்கலினாலும் இல்லை நான் அடிக்கடி நான் வண்டி எடுத்துகிட்டு போவேன் எனக்கு மட்டும் நீ யூஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து இந்த வண்டியை வந்து போல்ட் நாளையும் கழட்டி விட்டுட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம், திருப்பி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு ஒரு டூ வீலர் வந்து சும்மாவே இருக்குது, இந்த வண்டிக்கே நான் ஒன்று கொடுத்துட்றேன் அப்படின்னா டேரக்டா நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களே செட் பண்ணி கொடுத்துருங்க, செட் பண்ணி கொடுங்க, நீங்க வண்டி கொண்டு வந்து கொடுத்தா நான் செட் பண்ணி கொடுத்துருவேன். அண்ணா, இந்த வண்டி எவ்வளவு வருஷமா செஞ்சு வெளியில வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா ஒரு நான் ஒரு 9 வருஷமா, ஒரு 8 வருஷத்துல இருந்து 9 வருஷமா செய்யறேன், 8-9 வருஷமா பண்ணி 9 வருஷமா செய்யறேங்க. ஆனா இந்த வண்டி செய்யறேங்க ரைட்டு, ஆனா அதே வந்து நான் அதிகமா மூவ்மெண்ட் பண்ணல, அதாவது இது வந்து நீங்க வந்து ஒரு படுத்தல யாராவது பார்த்து எனக்கு வண்டி வேணும் இந்த வண்டி பார்த்துட்டு இதே மாதிரி வேணும்னு சொன்னாலும் மட்டும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். நம்ம லைன் வந்து மோட்டார் தொழிலாக இருக்குங்காட்டி இந்த வண்டியில் வந்து நம்ம நான் ரொம்ப கான்ஸ்டப்பாக இதை எடுத்துக்கல. ஆனால் எனக்கு வண்டி பிடிச்சிருக்குது இது மாதிரி வேணும்னாங்க, நான் கட்டாயமாக செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு டைம் கொடுத்துட்டாங்கன்னா நான் செஞ்சு கொடுத்துட்றேன், வண்டி நல்லா எப்படி வேணுங்கிறாங்களோ அது மாதிரி நான் நீட்டாக செஞ்சு கொடுத்துட்றேன். இது வரைக்கும் எத்தனை வண்டி செஞ்சு நீங்கள் வந்து வெளியே கொடுத்துருக்கீங்க? ஒரு ஆக்சுவலாக ஒரு 15-16 வண்டிக்கு மேலே நான் கொடுத்துருக்குறேன். 16 வண்டி இப்போ வந்து புதுசாக செஞ்சு வச்சுருக்கீங்க, இதுவும் வந்து சேல்ஸுக்கு தானுங்களா? இப்போ இது சேல்ஸுக்கு தான், ஆர்டர் பேரில் தான் செஞ்சுருக்கீங்க? இப்போ ஆர்டர் போட்டோங்க, இப்போ ஆர்டர் வந்து வண்டி ஒன்று டெலிவரி கொடுத்துட்டு சரி எக்ஸ்ட்ரா ஒன்று வண்டி வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம போட்டு வச்சுருக்குறோம். இப்போ இந்த வண்டி வந்து போயிடும், போயிடும் கேட்டிருக்கிறாங்க, போயிடும் அதனால் போட்டுக்கிறாங்க, மீண்டும் வேணும்னாங்கனால போட்டு கொடுப்போங்க. சரிங்க, இப்போ இந்த வண்டி உங்ககிட்ட வந்து ஒருத்தருக்கு ஒரு விவசாயிக்கு வந்து நம்ம சேனலில் இருக்கிறவங்க வியூவர்ஸ் யாராவது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்து முன்பணமாக வந்து அமௌண்ட் கொடுத்தா தான் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா? இல்லை கொஞ்சம் கட்டாயம் வேணும், ஏன்னா எல்லாம் ஒருத்தராக இருந்தால் ஒரு வண்டி ரெண்டு வண்டியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக நான் போயிடும். இன்றைக்கி ஒரு வாரம் இல்லைனாலும் இன்னும் ஒரு மாதம் கழிச்சுனாலும் நான் கொடுத்துருவேன். ஆனால் இதே வந்து ஒரு 10 கஸ்டமர்கள் வந்து எனக்கு வண்டி வேணும்னு சொல்லிட்டு 10 வண்டி போட்டதுக்கப்புறம் வேணாண்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிரும், பணம் முடங்கிடும். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் முன்பணம் கொடுத்துட்டாங்கன்னா சரி கன்ஃபார்ம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறனால நான் வண்டி போட்டு கொடுத்துருவேன், வண்டி போட்டு கொடுத்துருவேன். சரிங்க, ஒரு வண்டி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா மினிமம் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்குவீங்க? ஒரு வண்டிக்கு ஆர்டர் கொடுத்தாங்கனாக்கா எப்படி இருந்தாலும் 5 எடுத்தாகணும், 5 எடுத்தாகணும். கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 4 வண்டி ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா, நீங்கள் வந்து மினிமமே வந்து ஒரு வண்டி செய்கிறக்கு எனக்கு 5 தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு 4 பேர் வந்துட்டு வெவ்வேறு நபர்கள் வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு எனக்கு வண்டி வேணும் அப்படின்னா அதே 5 வந்துட்டு நீங்கள் 4 பேருக்கு கொடுக்க முடியும்? 5 4 பேருக்கு கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ ஒரு ஆள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், சரிங்க, உன்னை ஆள் வச்சு செய்யலாம், அது பிரேம் எல்லாம் போட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு முக்கியமான பிட்டிங்ஸ் வந்து நான் போடும்போது வந்து என்னுடைய வேலை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவேன். இப்போ 5 வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு 7 ஒரு 4 வண்டி ஒரு 7 ரெண்டு ஆள் வச்சு போட்டோம்னா சீக்கிரம் முடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணும்னா இல்லை எனக்கு ஒரு 10 ஆனாலும் பிரச்சனை இல்லைனாக்கா நான் போட்டு பண்ணி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்ன சொல்லுங்க, இந்த வண்டி வந்துட்டு ரோட்டில் வந்து ஓட்ட முடியுங்களா? ரோட்டில் ஓட்டலாங்க, ஆனால் கிராமத்தில் தான் ஓட்ட முடியும். நீங்கள் ஒரு டவுனுக்குள்ளே ஓட்டிகிட்டு போகிறதோ பின்னொன்னா இந்த வண்டிக்கு வந்து பர்மிஷன் கிடையாது.
கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வந்து இது பர்மிஷன் கிடையாது. ஏன் இல்லைன்னு சொன்னாக்க, இந்த வண்டி வந்து நீங்கள் விஸ்கன் ஸ்பீடாக ஓட்டிட்டு போவீங்க, வண்டி லோடு போட்டு ஓட்டிட்டு போவீங்க, சப்போஸ் வண்டி வந்து அந்த டூலரில் இருக்கிற பிரேக் மட்டும் தான் பிடிக்கணும். நீங்கள் அந்த லோடு ஓட்டிட்டு போய் திடீர்னு பிரேக் போடும்போது அந்த வண்டியினுடைய பிரேக் வந்து கட் ஆகிட்டாலோ வண்டி நிறுத்த முடியாது. நிறுத்த முடியலைன்னா அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பாகு. ஏன்னா போய் வண்டி போய் இடிச்சிரு, இடிச்சிரு. ஆனால் ஆக்சுவலாக நிற்கும், நிற்கும்னா அதுக்கு வேண்டிய வந்து இது வந்து அப்படி ஓட்டுறக்கு உண்டான வந்து ரூல்ஸ் இல்லை. நீங்கள் விவசாயத்துக்குள்ளே கிராமத்துக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் ஓட்டிக்கலாம். அதாவது வீட்டுக்கு முன்னாடி ரோட்டில் நீங்கள் நம்ம கிராமத்துக்குள்ள வந்து நம்ம ஓட்டலாம். ஏன்னா நம்ம கிராமத்துக்குள்ளே வண்டி போக்குவரத்துகள் அதிகமாக இருக்காது. அப்படியே வந்தாலும் கூட வண்டி நிறுத்த முடியல இருக்குதுனாங்கன்னா நம்மளதில் எத்தனையோ ஒரு வழிமுறைகள் இருக்குது. நம்ம மக்கள் வந்து என்னென்னா நிறுத்த முடியலன்னா வண்டி விட்டு கூட விசுக்குன்னு எட்டி குடிச்சிட்டு கூட வண்டி டிச்சுக்குள்ளே கூட நம்ம விட்டுருவோம், ஒன்றும் ஆகாது. திருப்பியும் எடுத்து செலவு பண்ணிக்கலாம், ஆருக்கு பாதிப்புறாது. ரோட்டில் ஓட்டும்போது வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாலும் ரொம்ப கஷ்டம், ஒரு கை கால் முறிஞ்சிட்டாலோ ஒரு சின்ன அடியானாலும் கூட வந்து அது உங்களுக்கும் பிரச்சனை, கண்டிப்பாக ஒரு பிரச்சனை, பெரிய கேஸ் ஆயிரும் ஆயிரு. அதனால் வந்து அதுக்கு அனுமதி இல்லை. இந்த மாதிரி வந்து கிராமத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வண்டி வாங்கினாலும் நண்பர்கள் வந்து விவசாயிகளாக இருந்தாலும் இந்த வண்டி வாங்கினாலும் ரோட்டில் ஓட்டுவதற்கு அனுமதி இல்லை. ரோட்டில் ஓட்டுறதுக்கு இந்த வண்டிக்கு அனுமதியே கிடையாது. நம்ம கிராமத்துக்குள்ள ஓட்டிக்கலாம், தோட்டத்துக்குள்ள ஓட்டிக்கலாம். அந்த தோட்டம் இந்த தோட்டத்துக்குன்னு போயிட்டு வந்துக்கலாம், அவ்வளோதான். மெயின் ரோட்டிலலாம் ஓட்டக்கூடாது. சீசனுனாக்கா 72 mm வேணும். நம்ம அந்த கெட்டி அடுக்கையில் வந்து எப்படி எடுக்கணும்னா உள்ளு போர் வந்து 68 mm இருக்கிற போர் எடுத்துட்டு கீழே வந்து இந்த வெல்டிங் அடிக்கிற சைஸு லென்த் வந்து பேரிங் கீழே வந்து ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் இழுத்துக்கலாம். இப்படியும் இழுத்திங்கனாலும் வண்டி நின்ன கடையிலேயே இழுக்குங்க. இன்னமே நீங்கள் அதிகமாக இழுக்கணும்னாலும் இப்படி இப்படி உள்ளுட்டும் கூட பின்னாடி அப்படியே விட்டு இப்படியே இழுக்கலாம். வண்டி நின்ன இடத்துலையே இருந்தே திருப்பலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனுடைய வேலைப்பாடு இவ்வளோதாங்க.